எல்லாரும் வாங்க. இது வந்து ஹோம் டூர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் இது ஹோம் டூர் கிடையாது, ஹோம் காலி பண்ணுற டூர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு சிப்ளிங் குக்ஸ். இது வந்து ஹோம் காலி பண்ணுற டூர். வாங்க வந்து பாருங்கள். ரொம்ப நாளாக எங்கள் வீடியோ பார்த்து, இது எந்த அப்பார்ட்மெண்ட், எங்கே இருக்குது, எவ்வளோ பிஹெச்கே, எவ்வளோ ரெண்ட், எவ்வளோ அட்வான்ஸ், எல்லாமே நிறைய பேர் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் கிடைக்கப்போது. வாங்க, இது வந்து லிவிங் ரூம், ஓகேவா? அங்கே பாருங்கள், அவர் வந்து வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறேன், நீ முடிச்சிருக்க மாதிரி ஆக்ட் பண்ணு. ஸோ வீடு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் இந்த வீட்டிலேருந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் டு எங்கே அப்படிங்கிறது நீங்கள் தம்ப்நெயிலில் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஃபைனலாக காட்டுறோம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, தண்டார்பேட்டில் இருக்கிற இஎம்ஆர் அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் மேலே இருந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் பெட்ரூமில் இருந்தோம், அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் இங்கே 3 BHKக்கு வந்தோம். ஸோ இது வந்து ஹால். ஸோ பார்த்துக்கோங்க, அங்கேருந்து டிவி எல்லாம் கழட்டிட்டாங்க. ஸோ டிவி எல்லாம் கழட்டி இங்கே வச்சாச்சு, இதெல்லாம் பேக் பண்ணி காட்டன் பாக்ஸில் போட்டு ரெடியாக இருக்குது. ஸோ ஹாலில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு ஹாலுக்கு இந்த சைடு ஒரு ரூம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குற ரெகுலரான ரூம், யூடியூப் ரூம் இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளம்ஸியாக தான் இருக்குது. ஸோ காலி பண்ணுறனால எல்லாத்தையுமே எடுத்து, இன்றைக்கி நைட்டு நாங்கள் மிட் நைட் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாரோட வீடு காலி பண்ணுற வீடு இப்படி தானே இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து நல்ல ஒரு ஹோம் டூர் போடணும் அப்படின்ற பிளான் இருந்துச்சு, ஆனால் அதை வந்து எங்களால் கரெக்டாக போட முடியல. ஏன்னா இந்த வீட்டில் வந்து கபோர்ட் ஒர்க்ஸ் அவ்வளோ கிடையாதுன்றனால கொஞ்சம் அப்படி வெளியவே தான் சாமான் ரொம்ப அப்படி வெளியவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹோம் டூர் போடணுமா, அப்படி உள்ளே அடங்கியிருந்து அப்படி டோர்லாம் திறந்து காமிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த டூர் போடலை. ஸோ இதுதான் இங்கெல்லாம் வந்து சாமான்லாம் எடுத்தாச்சு. இங்கே தான் இந்த டேபிள்ஸ் எல்லாமே எடுத்து இது பண்ணிட்டோம். இதை தான் வந்து பேக்கிங் வச்சுருந்த எசென்ஷியல் வச்சுருந்த டோர் ஷெல்ஃப் எல்லாமே இதுதான். இதெல்லாமே நாங்களே ரெடி பண்ணது, இங்கே எந்த ஒரு கபோர்ட்ஸ் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பிளை வெட்ட வெளியாக தான் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் தான் ரெடி என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வெளியாக இருக்கு. என்னடா வெறும் வீடு மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீட்டோட ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 19,000 நாங்கள் கொடுக்குறது, ஆனால் 20,000 தான் இதோட ரெண்ட்டு. ஸோ 19,000 பேசி வந்தோம், 2 lakhs அட்வான்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து சாங் ஓடிட்டுருக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால சாங் ஓடிட்டுருக்கு. வாங்க, என்னோடய ஓவன், ஏ இது பத்திரமாக எடுத்துகிட்டு வந்துங்கடா. 3 ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ பாத்ரூம்குள்ளே வந்து நாங்கள் காமிக்க மாட்டோம், ஏன்னா பாத்ரூம் டூர் போடுற ஐடியா எங்களுக்கு இல்லை. அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஹாலில் வந்து பால்கனி இருக்கும். டேய், ஒரு வீடியோ ஒழுங்காக எடுக்க விடுறானா, ஏன் எடுத்துகிட்டு இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதுதான் எங்கள் பெட்ரூம், இதுதான் எங்கள் பெட்ரூம். ஸோ பாப்பா தூங்கிட்டு இருக்கான், அதுதான் இதெல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு, இதான் எங்கள். ஸோ இந்த கட்டில் வந்து கலட்டணும், கலட்டிட்டோம் அப்படின்னா எல்லாமே பேக்கிங் ரெடியாக இருக்குது. ஸோ என் நேசமணியா இவர். அதுக்கப்புறம் இந்த பெட்ரூம்க்கு இந்த சைடு இப்படி வந்தீங்க அப்படின்னா கிச்சனுமா, பெட்ரூம்க்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ இங்கே ரெண்டு சைடுமே இருக்கும், ஒரு இதில் ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், ஒரு இதில் வந்து நம்ம ரொம்ப கிளம்ஸியாகவே தான் இருக்குது, ஏன்னா கபோர்ட்ஸ்லாம் இல்லாதனால எவ்வளவுமே நம்ம ஒதுக்கவே முடியாது. அப்புறம் அங்கே வந்து ஒரு வராண்டா, அது அங்கே தான் குளிக்க ஊற்றுறது எல்லாமே பண்ணுவோம் பாப்பாவுக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து குளிக்க ஊற்றுறதுக்கு பாப்பாவுக்கு மெயினாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சாமான் நிறையா இருந்தால் அங்கே போட்டு கழுவிக்கலாம். இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா காஜாவோட ரூம், இங்கே தான் வந்து எடிட் பண்ணுவான், அவன் சிஸ்டம் வச்சுருக்க ரூம் எல்லாமே இது தான். ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அப்புறம் இந்த சிஸ்டம் எல்லாம் கழட்டியாச்சு, சிஸ்டம் எல்லாம் கழட்டி இப்போ தான் பேக் பண்ணாங்க. ஸோ எல்லாமே ஓவர், இங்கேருந்து மூவ் ஆன் பண்ணுற டைம் வந்துருச்சு. கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது கண்டிப்பாக, ஏன்னா 5 இயர்ஸ் ஆச்சு நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து
கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும்ல, அந்த மாதிரி எங்களுக்கும் இருக்குது. ஏன்னா இந்த வீடு எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது, இந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் டவர் 14, நாங்கள் சிங்கிள் பெட்ரூம்லேயே நாங்கள் 3 இயர்ஸ் இருந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. சரி ஓகே, வாங்க போகலாம். பால்கனி ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் வியூ. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பில்டிங் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஆனால் இங்கே பசங்களாம் ஈவினிங் விளையாடுவாங்க, ஸோ நல்லாயிருக்கும். நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும், ஸோ வாங்க கீழே கூப்பிட்டு போய் காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா டவர் 14. நான் சொன்னது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 5th ஃப்ளோரில் 5 & 6 இருந்தோம், அதனால தான் ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. வாங்க, இங்கே வந்து தெரியாமல் தான் எடுக்கணும் எதாவது சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து பக்கத்து ரெகுலராக வர பார்க்கிங்க, அவென்யூஸ் பார்க். அங்கே ஒரு பார்க் இருக்குது, ஆனால் அங்கே போக மாட்டேன், இங்கே தான் வருவான். அங்கே மூலையில் ஒரு ஊஞ்சல் இருக்கும், அதில் மட்டும்தான் வந்து உட்காந்தா ஒரு அரை மணி நேரம் எந்திரிக்கவே மாட்டான். அது அவனுக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ இங்கே அலோ இல்லை, நான் உள்ளே போய் காட்டலான்னு நினச்சேன். இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்களாம், துரத்தி விட்ருவாங்க, வாங்க போயிடலாம். இங்கே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. பகத்தை கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அவன் சாங் போடுற வரைக்கும் இருந்தான், அதுக்கப்புறமா மேலே கூப்பிட்டு போயிட்டேன். ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறாங்க. இங்கே தான் நான் காஜா எல்லாம் நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். இங்கே நடுவில் நின்றால் இந்த ரெண்டு இதுவும் கவர் ஆகி சூப்பராக இருக்கும். இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது முதல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இதுவாகிடுச்சு ஸ்டார்டிங்கில். இன்னொரு பார்க் காட்டுறேன், அதோடு இந்த வீடியோ முடியுது. அப்படி கிடையாது, ஃபைனலாக எங்களோட புது வீடையும் காட்டிட்டு நாங்கள் முடிப்போம் இந்த வீடியோவை. இது வேணாம் இந்த வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லி கட்டாத ஒரு ஸ்விம்மிங் பூலு. இதுக்கு வந்து பல பஞ்சாயத்துகள் இருக்கான், அதனால் இவங்க கட்டாமல் மூடி வச்சுருக்காங்க. வந்ததுலேருந்து ஒரு வாட்டி கூட நாங்களும் இதை ஸ்விம்மிங் பூலாக பார்த்ததே கிடையாது. இது வந்து கிளப் ஹவுஸ். அப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா எஸ்பிளனேட். ஸோ இங்கே வந்து ஒரு பார்க், ஓப்பன் பார்க் இருக்குது. அது வந்து கேட் பார்க்கு, இது வந்து ஓப்பன் பார்க்கு. அங்கே வந்து ஈவினிங் 5 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓ குரலி வித்தையா? பார்க் இதுதான் வந்து ஓப்பன் பார்க்கு. ஆனால் இங்கே வந்து அவ்வளோவா வரமாட்டோம், ஏன்னா பக்கத்துக்கு ஏற்ற ஊஞ்சல் இங்கே இருக்காது. ஸோ கொஞ்சம் பெரிய ஆளுங்க ஆடுற மாதிரி தான் இருக்கும். வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கிளி நாங்கள் போயிட்டு வரோம். ஆ, சென்ட் ஆஃப் பண்ணுங்களே. பாய். பாய் சொல்ல மாட்டியா? கடைசியா இந்த பிளேஸ்ல ஒரு வாட்டி உட்காந்துக்கான். அப்படியே உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். இன்னும் தான் சோகமா உட்கார சொல்றான், என்னன்னு கேளுங்க. புது வீட்டுக்கு வந்தாச்சு, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம்.